பயில்வான் ரங்கநாதன் சாரோட நீங்க அந்த மீடியால ஒரு சார் எல்லாம் சொல்லாத, பயில்வான் ரங்கநாதன் அவர் ஒரு பக்கம் சினிமாவை எவ்வளவு அசிங்கப்படுத்தின்னு இருக்கிறாரோ, சுச்சியும் வந்து இப்ப அதான் பண்ணிட்டு இருக்காங்க. சுச்சியை கேக்குறேன், ஏம்மா நீயும் தானேம்மா ஒரு காலத்துல அந்த பார்ட்டியில போய் கலந்துகிட்ட, அன்னைக்கு நீ கலந்துகிட்டப்போ அவங்க எல்லாம் உனக்கு நல்லவங்க, இவர் புடுங்கி என்னை வந்து அடிச்சிருவாரு, இவர் வந்து கீச்சிருவாரு, ஐயோ அதெல்லாம் எதுவுமே இல்ல. பேங்காக்ல நம்ம அந்த புழு பார்த்தோம் பாத்தியா, எனக்கு அதுதான் நீ. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு, அவ ஒரு ப்ளூ பிலிம்ஸ் நடிச்சவ, அட பைத்தியக்கார, நான் ப்ளூ பிலிம்னா என்னன்னு தெரியுமாடா, நான் முதல்ல இப்ப சொல்றேன். மத்த குடும்பங்கள்ல வந்து விளக்கு பிடிக்கிற வேலைன்னா உனக்கு ஈஸி, நீ பண்ணுவ. அவன் வந்து பயில்வான் ரங்கநாதன் கிடையாது, பயில்வான் பைத்தக்காரன். நீ நான் சும்மாவே இருப்பேன், நான் ஊர்ல இல்ல, நீ இத பேசும்போது நான் வெளிநாட்டுல இருந்ததால எனக்கு ரீச்சபிள் ஆகல, இல்லைன்னா உன்னை குத்தி கீச்சிட்டு இருப்பேன். நான் உனக்கு அந்த வார்த்தை சொல்லி கேட்க முடியாது, ஆனா அது கூட போய் அந்த வார்த்தை கூட பையா அப்படின்ட்டேன்னா உங்க அம்மா அந்த வார்த்தை ஆயிடுவாங்க, உங்க அம்மா எனக்கு பாவம் என்ன பாவம் பண்ணிச்சு, பைத்தக்கார பயில்வானே நடந்தது எங்க அண்ணன் பொண்ணுக்கு, என் அக்கா பொண்ணுக்கு சண்டைன்றான். அவன் எந்த வீடியோ போட்டாலும் டேய் மாமா பையா உன்னோட பொண்ணு லெஸ்பியன், அதுக்கு பதில் சொல்றான். இதுதான் வந்து இது கமெண்ட்ல வருது. சோ இனி நான் சொல்லிட்டேன், என்ன ப்ரூஃப் வச்சிருக்காவ, என்ன ப்ரூஃப் வச்சிருக்காட, வேணாங்க யூடியூபுக்கெல்லாம் சென்சார் வச்சிடாதீங்க, பாவம் வந்தால் பொழப்பு ஓடாது. அதுக்கப்புறம்